ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க அபிதா பேசுகிறேன் இன்றைக்கி பாப் அப் கார்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெல் சென்டிமீட்டருக்கு நான் ஒரு ஸ்னோவைட் போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேட்டர்ன் பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறேன் அதுக்கு மேலே அப்படியே வந்து சேம் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் பேப்பர் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய பேட்டன் பேப்பரோட ஜிஎஸ்எம் ரொம்ப ரொம்ப தின்னாக இருந்தனால ரொம்ப கம்மியாக இருந்தனால ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கீழே வந்து ஸ்னோ ஒயிட் போர்டு வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களோட பேட்டர்ன் பேப்பர் ஜிஎஸ்எம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதிலேயே வந்து பண்ணிடலாம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்க சைடு வந்து டுவெல் சென்டிமீட்டர் சாரி சிக்ஸ் சென்டிமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டராக நாலு தான் டிவைட் பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ சென்டிமீட்டர் இருக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க ஸோ வந்து இந்த ரெண்டு ரெண்டு சைடு வரைஞ்ச டாட்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு அப்புறம் டுவெல் சைடு இருக்க சைடு வந்து சிக்ஸு சிக்ஸுன்னு சொல்லி ரெண்டு சைடு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதுவும் வந்து ஒரு லைன் போட்டு டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க டிவைட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்து சிஸ்ஸர்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல இம்ப்ரெஷன் கொடுக்குறேன் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு டூல்ஸ் இருக்கா அது உங்ககிட்ட அவைலபிளாக இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சிஸ்ஸர்ஸை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் கையில் குத்திராமல் ஸோ ஒரு சைடு இருக்க அந்த சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி சிஸ்ஸர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இன்னொரு சைடு வந்து கட் பண்ணக்கூடாது சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு இருக்க ஒரு சைடுதை மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நாலும் கட் பண்ணி முடித்தாச்சு இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ சென்டிமீட்டர் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அது நமக்கு வந்து தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு இருக்க சிக்ஸ் சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சிஸர்ஸ் வச்சு திருப்பி எல்லா லைன்ஸுக்கு மேலேயும் இம்ப்ரெஷன் கொடுத்துக்க போகிறோம் எதுக்காக இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்குறோன்னா ஃபோல்ட் பண்ணும்போது அப்போ தான் நீட்டாக வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்து முடிச்சுட்டேன் இம்ப்ரெஷன் கொடுத்து முடித்தோடனே இதை நம்ம அந்த மாதிரி அழகாக பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கார்னரில் வந்து ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம் இதுக்காக தான் அந்த டூ சென்டிமீட்டர் நம்ம விட்டுருந்தோம் ஸ்டிக் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அழகான வந்து பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் இந்த மாதிரி ஃபோர் ஸ்கொயர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஈச் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ் ஸோ வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும் ப்ளைனாக இருக்காது ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நாலு ஸ்கொயர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்கொயர் வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உள்ளே இருக்க அந்த பாப்அப் மட்டும் பண்ணால் போதும் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாப்பப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் ஃபோர் ரெக்டாங்கிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தோட சைஸ் வந்து எயிட் இன்ட்டு சு எயிட் இன்ட்டு டூ சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெக்டாங்கிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஈச் சைட்லேயும் ஒன் சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஃபோல் பண்ணி வைக்கிறோனோ அப்போ தான் நமக்கு அந்த பாக்ஸில் ஸ்டிக் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் அதாவது ரெக்டாங்கிள் ஸோ கார்னர்ஸில் மட்டும் கேர்வாக கட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி அதில் இந்த மாதிரி எதாவது கோட்ஸ் எழுதிக்கோங்க நான் மெயினாக ஒரு மிஸ்டேக் பண்ணேன் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு திக் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க தான் வந்து நல்லா இருக்கும் பாப்பப் ஆகிற போது நான் வந்து ரொம்ப தின்னான ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்க ஷீட் எடுத்துட்டேன் அது நான் பண்ண மிஸ்டேக்கு பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் பின்னாடி ஸ்னோ வைட் போர்டு ஒட்டி அப்புறமா மேனேஜ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன் நீங்கள் அவ்வளோ சிரமப்படாதீங்க முன்னாடியே வந்து கொஞ்சம் நல்லா திக்கான போர்டாக பார்த்து எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெக்டாங்கிளில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பு மெஷர்மெண்ட்லாம் இல்லை சும்மா ஒரு குட்டி ஸ்ட்ரிப் அதில் ஒட்டி வச்சுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சில் இந்த மாதிரி ஹார்டன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து என்ன வேரியண்ட் கலர் வேணுமோ அந்த வேரியன்ட் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேம் சிமிலர் சிமிலராக முன்னாடி பண்ண மாதிரி இந்த ரெக்டாங்கிள்ஸில் வந்து இது அழகாக வந்து இந்த மூணு ஹார்ட்டினையும் அழகாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணும்போது இது வந்து செகண்ட் லைன் அதாவது ஹாப்பி பர்த்டேக்கு பின்னாடி வந்து இது அழகாக பாப்பப் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இது ரெடியாகிடுச்சு அடுத்து செகண்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஆஃப் ஹார்ட்டுன்னு சேம் மெத்தட் தான் சேம் ப்ராசஸ் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த ஸ்ட்ரிப்போட ஹைட் மட்டும் முன்னாடி வச்ச ஸ்ட்ரிப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக கட் பண்ணி சிம்லர் அதே மாதிரி அந்த ரெக்டாங்கிளில் வந்து இந்த மூணு ஹார்ட்டினையும் ஒட்ட போகிறோம் ஸோ வந்து இது ரெண்டாவதாக பாப்பப் ஆகும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே அடுத்து ஒரு குட்டி ஹார்ட்டுன்னு அதுக்கப்புறம் இந்த மீடியம் சைஸ் ஹார்ட்டுன்னு வந்து பாப்பப் ஆகும் சேம் அடுத்த ஸ்லாட் எடுத்துக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிப்ஸு செகண்ட் மீடியமோட இது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த ஸ்ட்ரிப்ஸு ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி ஒட்டி வச்சிருவோம் இப்போ அந்த ரெக்டாங்கிளில் நீங்கள் வந்து என்ன கலர் காம்போ பிடிக்குதோ உங்கள் கொடுக்க போகிறவங்களுக்கு என்ன கலர் காம்போ பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் காம்போவில் பண்ணிக்கோங்க நான் ஆரஞ்சு எல்லோ ப்ளூ எடுத்திருக்கேன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் இப்போது வந்து நம்ம மூணு பேட்சும் ஸ்டிக் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் அந்த பாக்ஸில் ஹாப்பி பர்த்டே அதுக்கப்புறம் சின்ன ஹார்ட்டுன்னு அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஹார்ட்டுன்னு அதுக்கப்புறம் பெருசு வரும் இப்போது நம்ம ஒன் சென்டிமீட்டர் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்பேஸில் வந்து ஃபெவிகால் போட்டு அதை வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ அந்த ரெண்டு சைடும் ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணும்போது எப்படி வந்து பார்த்தா அழகாக இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஹார்டின் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இதே மெத்தட் தான் சேம் ப்ரொசீஜர் அந்த ஒன் சென்டிமீட்டர் இருக்க ஸ்பேஸில் ஃபெவிகால் போட்டு பின்னாடி 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 அப்படியே ஒட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாளையும் அதே மெத்தடில் ஒட்டி முடிச்சிடலாம் இப்போ நமக்கு பாப்பப் கார்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்